குணம் என்ன நன்மைகள் செய்யும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தினம் பூஜை செய்து வாழ்கின்ற மக்கள் தான் அது புண்ணியம் செய்திருக்க வேண்டும். புண்ணியம் செய்தால் புண்ணிய குணம் உனக்கு என்ன செய்யும், செல்வத்தை தரும், உடல் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணும், தகுதியுள்ள மனைவியாக அமைத்து கொடுக்கும், பண்புள்ள பிள்ளைகள் தோன்றும், நல்ல சுற்றுப்புற சூழல் உருவாக்கும். புண்ணியம் அருள் போல என்ன செய்யும் கேட்டான். எதையும் புரிந்து கொடுக்கின்ற அறிவு தருணா, தினம் பூஜை செய்தால் நினை ஏற்படுனா, ஆழ்ந்து சிந்தி கூட சிறப்பறி உண்டாகும், திடீரென்று முடிவெடுக்க மாட்டான். ஒரு முடிவெடுத்தல் என்பது தகுதியுள்ள மக்களுக்கே உரிய உரிமையாகும். இல்லைனால் ஒரு மனைவி ஒரு திடீரென்று மனைவி மேல் சந்தேகப்பட்டு கொடுமை செய்து விடுவான். சந்தேகப்படும் இது உண்மை இருக்கா என்பது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். திடீரென்று முடிவெடுக்காதே, இது நல்லதல்ல. எதுக்கு ஆழ்ந்து சிந்திக்க, வாசல் நிற்கிறாள், ஒரு மனைவி வாசல் நிற்கிறான், தெருவில் ஒருவன் நின்று பேசிகிட்டு இருக்கிறான், தினமும் அந்த எதிரில் நின்று பேசிகிட்டு இருக்கிறான், மனைவி வாசல் தினம் வாசலில் வந்து நின்றுட்டுருக்கிறான். கணவனுக்கு சந்தேகம் வந்துச்சு, ஏன்னா அவன் தினம் வந்து வாசல் நிற்கிறான், இவன் வாசல் நின்றுட்டுருக்கிறான். அவன் நிற்கிறது டவுன் பஸ்ஸில் நின்றுட்டுருக்கிறான், இவன் வெளியில் வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரு சோர்வாக இருக்குன்னு வெளியே நிற்கிறான். இவனும் தூய்மையானவள், அவனும் தூய்மையானவன். கணவன் நான் அதை நினைக்கிறான், அவனும் காலை 9 மணிக்கு நிற்கிறான், இவனும் போய் நிற்கிறான். இவன் நிற்கிறதும் சந்தேக, இவன் மனசுலேயும் தூய்மை, இவன் மனசுலேயும் ஐயப்பாடு இல்லை, வந்து நிற்பவன வசதி ஐயப்பாடு இல்லை. அவன் நிற்கிறது டவுன் பஸ்ஸுக்கு, அது நண்பன் எதிர்பார்த்து, இவன் நிற்பது உடல் உள்ளே இருப்பது விட உள்ளே வெளியே இருந்து இருப்பதனால் குற்றம் இல்லை அப்படி என்று அவர் நிற்கிறாள். இது ரெண்டு காட்சியும் தினம் பார்க்கான கணவன். முன்சே அருள் பலம் உள்ளவன் என்ன நினைப்பான், அது ரெண்டையுமே பார்க்கிறான். மனமே ஆழ்ந்து சிந்தி முடிவெடு, திடீர்னு முடிவெடுக்காதே, திடீர்னு ஐயப்பாடு கொடுவது நல்லதில்லை, பாவத்தை உண்டு பண்ணும். இந்த அறிவு தருவது யாருன்னு கேட்டான், பக்தியாக தான் வரும், அருள் பலம் உள்ள மக்கள் தான் அந்த அறிவு வரும். ஏன்னா எனதுக்காக வெளியில் நிற்கணும்னு கேட்பான், சந்தேகப்பட்டுருவான். திடீர்னு சந்தேகப்படுக்க வேண்டும் பாவி, ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் நினைப்பவன் புண்ணியவான். அந்த அறிவு தருவது தான் பக்தி. அப்போ சிறப்பறிவு தருவது பக்தி, நோய் இல்லா வாழ்வும் வறுமை இல்லா வாழ்வும் தருவது புண்ணியம். அப்போ பக்தி செலுத்தினால் அதுவும் செல்வத்தை உண்டு பண்ணும். பக்தி செலுத்தினால் யார் வணங்குகிறான், முதுபெருந்தலைவனை வணங்குகிறான். அசன் அகத்தீசனை நந்தீசனையும் திருமூல தேவனையும் காளாங்கிநாதன் போகமகரிஷி திருஞான சம்பந்தர் திருநவகர்சர் பதஞ்சலி முனி போன்ற மகான்களை பூஜித்தால் வறுமை என்ற பேச்சே இருக்காது, செல்வம் பெருகும். வேண்டிய வேண்டாங்க இதழால் செய்த வீண்டும் முயலப்படுதான். இப்போ ஞானிகள் பூஜை செய்தால் எல்லா செல்வமும் தானே வரும், எதை வேணாலும் செய்யப்படார்கள். அப்போது பூஜை செய்கிறான் இளற பலராகிய காரணம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.